நடிப்பு கலைஞர்களுக்கு பின்னாடி இருக்கிற படைப்பு கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த ஊடகங்கள் அவங்களெல்லாம் கண்டுக்கிறதும் கிடையாது. அத்தகைய ஊடகங்கள் தான் இன்றைக்கு வந்து சிக்கலில் இருக்கிற இந்த திரைத்துறையினுடைய மிக முக்கியமான காரணம். ஆனால் இந்த திரைப்பட கலையை வளர்த்து எடுத்தது முழுக்க புதிய புதிய பரிசோதனை முயற்சி பண்ண படைப்பாளிகள். அந்த படத்தில் தான் இவங்கெல்லாம் வராங்க. என்னோடய அழகு திரைப்படம் ஒரு பொங்கல் அன்னைக்கு வெளியாச்சு, 2002. இப்போ 20 ஆண்டு முடிஞ்சது. என்னுடைய சொல்ல மறந்த கதை 20 ஆண்டுகள் முடிஞ்சது. இந்த தீபாவளிக்கு வெளியாச்சு. இந்த படங்கள் எல்லாமே அப்பொழுது வெளியான 7-8 திரைப்படங்களுக்கு இடையில் தான் வெளியாச்சு. ரெண்டுமே வெற்றி பெற்ற திரைப்படங்கள். அந்த நேரம் வெளியான எந்த படமும் வெற்றி பெறல. 7-8 திரைப்படங்கள் அந்த படம் மட்டும்தான் நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் மட்டும்தான் வெளியாகும், மற்ற திரைப்படங்கள்லாம் இடமில்லை. இதுக்கு ஆதரவளிக்க அரசும் கிடையாது, திரைத்துறையும் கிடையாது, ஊடகங்களும் கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு திருவிழா பண்டிகை காலங்களில் தான் மக்கள் இடத்துல பணம் இருக்கும். அப்போ தான் இது மாதிரியான படங்களை மக்கள் பார்ப்பாங்க, போய் சேரும். பெரிய நடிகர்களுடைய படங்களை எப்பொழுது வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதை கேட்குறதுக்கு வந்து யாருமே கிடையாது.